கைசலாடு யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து இன்றைக் காண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை பிலிப்பியரின் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுத நிருபத்தினுடைய 4:6-7 வைக்க விரும்புகிறேன். புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் chapter 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு மட்டும் தெரியப்படுத்துங்கள். ஊருக்கு தெரியப்படுத்தாதீர்கள். தேவனுக்கு மட்டும் உங்களுடைய பெயின்ஸ கர்த்தர்ட்ட சொல்லுங்க. அன்னால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரிடத்தில் அதை தெரிவித்தால் சூத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு மட்டும் தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக சிந்தையில் காத்துக்கொள்ளும். அப்போ டைரக்ஷன் மாறாது. சித்தமில்லாத காரியம் தலையிட மாட்டீங்க. சில பேர் பிரச்சனை வரும்போது டக்குன்னு சுயத்துல யோசித்து இந்த ஸ்டெப் எடுத்தான அந்த ஸ்டெப் எடுத்தான போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன இன்னார பார்த்தா என்ன அப்படி எடுத்தான இப்படி எடுத்தான குழம்பிக் கொள்வார்கள். சில நேரங்களில நம்ம முதல்ல முழங்கால் போடுங்க, உபவாசம் போடுங்க, குடும்பத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு சரியான தூதர்களை வழிகாட்டி நடத்துவார். ஃபர்ஸ்ட் போட வேண்டியது பிரேயர். காத்துருங்க, ஒரு நைட் ஃபுல்லா உட்காந்துருங்க. வேற வழி என்ன பண்றது? பிரச்சனை தீரணும்ல, போராட்டம் தீரணும்ல, என்ன பண்ண சொல்றீங்க? பயங்கரமான போராட்டத்துக்குள்ள இருக்கீங்க. கோர்ட்டு கேஸா இருக்கலாம், கடினமான சூழ்நிலையா இருக்கலாம், என்ன செய்ய சொல்றீங்க? பலவீனமா இருக்கலாம். அட்லீஸ்ட் வழியில தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்துருவோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருப்போம். வேற ஆப்ஷன் இல்லை, பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழி காட்டுவார். அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டிய ஸ்டெப் அவர் டைரக்ட் பண்ணுவார். எந்த லாயரா இருந்தாலும் அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். எந்த டாக்டரா இருந்தாலும் அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். எந்த மனிதனா இருந்தாலும் தூதனா இருந்தாலும் அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்கு இன்று ஏற்படுத்தப்பட்ட தூதன் அறியாத தூதனை கொண்டு வந்து நிறுத்துவார். தெரிஞ்சு இவர் ஒருவர் அவர் நினைக்க நீங்க கற்பனை பண்ணாதீங்க. அவர் வந்து சால்வ் பண்ணுவார். நோ 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 God can send someone who is appointed angel. So today there is an appointed angel. நிர்ணயிக்கப்பட்ட தூதன் இன்று உங்களுக்கு உண்டு. நிர்ணயிக்கப்பட்ட தூதன் இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. சோ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளட்டும். நிர்ணயிக்கப்பட்ட தூதனை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தரை கொட்டிருங்க. மனுஷன்கிட்ட கொட்டிராதீங்க, புருஷன்கிட்டையும் கொட்டிராதீங்க, மனைவிட்ட கொட்டிராதீங்க, மகன்கிட்டையும் கொட்டிராதீங்க. இயேசுவிடத்துல முதலாவது கொட்டிருங்க, அப்புறம் பாருங்களேன். அவர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். இன்னைக்கு நைட்டு போய் நீங்க பெட்ல படுக்கிறதுக்குள்ள ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்தேறியே தீரும். இயேசுவின் நாமத்தில் அதை காணும்படி கர்த்தர் கிருபை தருவார். வானம் திறக்கப்படுகிறது, இயேசுவின் கரம் தொடுகிறது. பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்களுக்கு வானத்தின் பலகனி திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார். ஓ, ஒரு அபிஷேக மழை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிற பிள்ளையே, இன்றைக்கு உன் அபிஷேகத்தால் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. சொல்லும் பொழுது தூதன் தலையிலே ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறதை பார்க்கிறேன். வியாதி நீங்கட்டும், கட்டுகள் உடையட்டும். எழுப்பப்பட்ட ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள் எரிக்கிறேன். யார் இன்னைக்கு கெட்ட சொப்பனத்தை பார்த்துட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்க கெட்ட சொப்பனத்தை கத்தர் எரித்தார். கடந்த நாட்களில் கண்ட கெட்ட சொப்பனத்தை இந்த நேரத்தில் எரித்தார். ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸ்டு டே.